பிரியங்கா மனசு வச்சாதான் விஜய் டிவியில் இருக்க முடியும். குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல மிரட்டப்பட்ட மணிமைகளை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இருந்து தொகுப்பாளனியாக இருந்த மணிமைகளை பார்த்தீங்கன்னா இப்போ விலகி இருக்காங்க. அதுவும் தொகுப்பாளினி பிரியங்காவால் தான் அந்த நிகழ்ச்சியை விட்டு நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரியா பகிரங்கமான குற்றச்சாட்டையும் மணிமைகளை முன் வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு சேனல்லையுமே நடக்காத ஒரு விஷயம் இது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுவும் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் அவங்க ஆணிவேராக இருக்கிறவங்க, தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா மணிமேகலை பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை வெளியிட்டிருக்கிற வீடியோவில் அவங்க பேசியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிருந்துச்சு. ஏற்கனவே தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே மீட்டு புகார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்னத்திரையில் ஒரு தொகுப்பாளினி மனசு வச்சாதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியாகி இருக்கிற செய்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்குது. மணிமேகலை ஆரம்பத்தில் பிரியங்கா பண்ணுறது பிடிக்காம தான் குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் டீம் கிட்ட பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் பிரியங்காவினுடைய நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததுனால மறுபடியும் அதை புகாராக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய காம்போல எந்த சீன்களுமே இல்லாமல் இருந்திருக்குது. அப்படி இருந்தாலும் ப்ரொடக்ஷன் தரப்புக்கிட்ட இருந்து பிரியங்கா என்ன வேணாலுமே பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா முதல்ல மணிமேகலை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணிந்து போனாதான் விஜய் டிவியில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும், பிரியங்காவோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற வாய்ப்பும் கிடைக்கும், அதனால் இப்போ அவங்க பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் சைலண்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரியா மணிமேகலையை மறைமுகமாக மிரட்டவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மணிமேகலை தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருந்து இப்போது அந்த நிகழ்ச்சியை விட்டே விலகி இருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதை விடவும் எனக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா மணிமேகலை சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமான பாராட்டை வந்துட்டு பெற்றிருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நடக்க தான் செய்யும், பட் அதை பெருசாக யாரும் ஓப்பனாக இந்த அளவுக்கு ஓப்பனாக பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். மேபி அவங்க வெளியேறியிருந்தால் கூட அதை சைலண்ட்டாக சம் பர்சனல் இஷ்யூஸ் அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ப்ராப்ளம் சேனல் தரப்போட ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மறைமுகமாக தான் சொல்லி அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகுவாங்களே தவிர இந்த ஒரு தொகுப்பாளினியால் தான் நான் விலகிறேன், ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது, இதனால தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா பர்டிகுலர் அந்த நபரை குற்றம் சாட்டி இந்த அளவுக்கு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லி ஓப்பன் அப் பண்ணி யாரும் போல்டாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மணிமேகலை செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு மணிமேகலைக்கு தான் அதிகமான மக்கள் ஆதரவு வந்துட்டு கொடுக்கப்படுது. பிகாஸ் இந்த ஷோவை பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இந்த ஷோவில் அவங்க தொகுப்பாளினி கிடையாது, அவங்க ஒரு குக் தான். அதை மறந்துட்டு தான் இந்த ஷோவில் ஏதோ தொகுப்பாளினி போல், இதில் ஆல்ரெடி இருக்கிற தொகுப்பாளினியை டம்மி பண்ணி அவங்க வந்துட்டு மேலே இருக்கா மாதிரியாக காமிக்கிறது கண்டிப்பாக நாம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது பெருசாக தெரியலை அப்படின்னாலும் அந்த இடத்துல அந்த வேதனையை அனுபவிக்கிற அந்த தொகுப்பாளினிக்கு தான் அந்த வேதனை புரியும். ஸோ எனிவே பிரியங்கா அண்டு மணிமேகலையினுடைய இந்த விவகாரத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.